வணக்கம் வாழைப்பழங்களில் செவ்வாழையில்தான் ஏராளமான சத்துகள் அடங்கியுள்ளது குறிப்பாக இதில் பீட்டா கரோட்டின் விட்டமின் ஏ விட்டமின் சி மற்றும் அதிக அளவு நார்ச்சத்து இரும்புச்சத்து பொட்டாசியம் பிரதம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் போன்ற பலவித சத்துக்கள் நிறைந்துள்ளது பொதுவாக தினமும் பழங்கள் சாப்பிடுவது உடலுக்கு மிகுந்த ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஆனால் மற்ற பழங்கள் சாப்பிட முடியாதவர்கள் கூட இந்த செவ்வாழை ஒன்று சாப்பிட்டால் போதும் நம்ப முடியாத வகையில் நன்மைகள் கிடைக்கும் ஒரு முறை இந்த வீடியோவை தவிர்க்காமல் இறுதி வரை பாருங்கள் உங்களுக்கே புரியும் தொடர்ந்து பல பயனுள்ள தகவல்களை பெறுவதற்கு நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் உள்ள பெல் சிம்பிளையும் அழுத்த மறக்காதீங்க முதலில் மலச்சிக்கல் மலச்சிக்கல் வந்தாலே கூடவே நமது உடலில் பலவித சிக்கலும் வந்துவிடும் ஆனால் ஒரு செவ்வாழை பழத்தில் நான்கு கிராம் அளவுக்கு நார்ச்சத்து நிறைந்துள்ளது இது உடலிற்கு தேவையான கரையும் நார்சத்தாகும் எனவே தினமும் ஒரு செவ்வாழை சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கல் செரிமான கோளாறு போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கும் அடுத்து இதில் இரத்த உற்பத்திக்கு தேவையான இரும்பு சத்து விட்டமின் சி பொட்டாசியம் போன்ற முக்கிய சத்துக்கள் நிறைந்துள்ளதால் தினமும் ஒன்று சாப்பிட்டால் போதும் இரத்த சோகை என்பது இருக்கவே இருக்காது மேலும் நமது உடலுக்கு தேவையான முக்கியமான விட்டமின்களில் விட்டமின் சியும் ஒன்று அதாவது நமது சருமம் தலைமுடி மூட்டு மற்றும் உடலின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியம் இந்த விட்டமின் சி ஒரு செவ்வாழையில் தினமும் தேவையான அளவில் பதினாறு சதவீதம் விட்டமின் சி இதில் நிறைந்துள்ளது அடுத்து செவ்வாழை பழங்களில் பொட்டாசியம் சத்து அதிகம் நிறைந்துள்ளது இந்த பொட்டாசியம் உடலில் இருக்கும் இரத்த குழாய்களில் இறுக்கத்தன்மை ஏற்படாமல் தடுக்கிறது மேலும் இரத்த அழுத்தத்தை சீரான நிலையில் வைத்து இதயத்திற்கு சரியான அளவில் இரத்தம் சென்று வர பொட்டாசியம் சத்து அதிகம் உதவுகிறது இதனால் இரத்த அழுத்தம் இதய நோய்கள் வராமல் நம்மை காக்கிறது அது மட்டுமல்ல இதில் உள்ள பீட்டா கரோட்டின் தமணிகள் தடிமனாவதை தடுக்கக்கூடியது அடுத்து சிலருக்கு கல்லீரலில் அதிக அளவு நச்சுகள் சேருவதாலும் அதீத அலர்ச்சியினாலும் கல்லீரல் வீக்கம் ஏற்படுகிறது இந்த பிரச்சனையை சரி செய்வதில் செவ்வாழை பழம் சிறப்பாக செயல்படுகிறது தினமும் ஒரு செவ்வாழையை சாப்பிட்டு வந்தால் போதும் கல்லீரலில் இருக்கும் கிருமிகள் மற்றும் நச்சுகள் நீங்கி கல்லீரல் வீக்கம் குணமாகிறது அதே போன்று நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டால் உடலில் பலம் குறைந்து ஆண்மை குறைபாடு ஏற்படும் எனவே நரம்பு தளர்ச்சியால் பாதிக்கப்பட்டவர்கள் தினமும் இரவு ஒரு செவ்வாழை பழம் சாப்பிட்டு வர வேண்டும் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு செவ்வாழை சாப்பிட்டு வர நரம்புகள் பலம் பெறும் ஆண் மலட்டுத்தன்மை நீங்கும் மன அழுத்தம் வராமலும் தடுக்கும் மேலும் இதில் விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் போன்ற சத்துகள் நிறைந்துள்ளதால் தினமும் ஒரு செவ்வாழை சாப்பிட்டு வந்தால் உங்களுக்கு இளமையான மற்றும் மின்னும் சர்மம் கிடைக்கும் அதே போன்று இதில் உள்ள பீட்டா கரோட்டின் உடலில் செல்லும் பொழுது விட்டமின் ஏவாக மாற்றப்பட்டு கண்களின் ஆரோக்கியத்தையும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் வலிமையையும் அதிகரிக்கும் சர்மத்தின் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் மேலும் இதில் உள்ள விட்டமின் ஏ சத்துகள் பார்வை கோளாறுகள் ஏற்படாமல் தடுத்து கண் பார்வை திறனை அதிகரிக்கும் கண்களில் புரை மாலைக்கண் நோய் ஏற்படாமல் தடுக்கும் மேலும் விழிப்படலம் கருவிழி ஆகியவற்றின் அளத்தையும் மேம்படுத்துகிறது அடுத்ததாக செவ்வாழை எலும்புகளில் கால்சியத்தை தக்கவைக்க உதவும் அதனால்தான் குழந்தைகள் வயதானவர்கள் செவ்வாழையை தினமும் ஒன்று சாப்பிடுவது மிகவும் நல்லது முக்கியமாக குழந்தைகளுக்கு எலும்புகளின் வளர்ச்சிக்கு அதிக கால்சியம் மிக மிக முக்கியம் அடுத்து பல் தொடர்பான நோய்கள் ஏற்பட்டால் தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்களுக்கு இரவு சாப்பிட்ட பிறகு ஒரு மணி நேரம் கழித்து செவ்வாழை சாப்பிட்டு வந்தால் ஆடிய பல் கூட கெட்டிப்படும் மேலும் பல் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளும் குணமாகும் இப்பொழுது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எனவே ஆரோக்கியமாக வாழ இத்தனை எளிதாக முடியும் என்றால் நாமும் ஏன் முயற்சி செய்யக்கூடாது இன்றே சாப்பிட ஆரம்பிப்போம் நோய் இல்லாமல் வாழ்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள பல தகவல்கள் உங்களை வந்தடைய நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி